ஊரடங்கு தளர்த்தப்பட்டதை அடுத்து உதகையில் ஜவுளி நகை கடைகளை தவிர்த்து பிற கடைகள் செயல்பட தொடங்கின. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, நீலகிரியில என்னென்ன கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தமிழக அரசானது தற்பொழுது தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அறிவித்துள்ளது. அதன்படி தொற்று அதிகமாக உள்ள 11 மாவட்டங்களில் நீலகிரி மாவட்டமும் உள்ளது. மேலும் தமிழக அரசு இன்று முதல் இந்த 11 மாவட்டங்களிலும் புதிய ஊரடங்கு முறையை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி சலூன் கடைகள் மற்றும் ஹார்டுவேர்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் மின் சாதன பொருட்கள் உட்பட கடைகள் அனைத்தும் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வந்து உதகை நகரில் வந்து பல பகுதிகளில் இருக்கும் ஹார்டுவேர் கடைகள் மற்றும் அனுமதித்துள்ள அனைத்து கடைகளும் இன்று திறக்கப்பட்டன. ஏராளமான வியாபாரிகள் தங்களது வணிக நிறுவனங்களை தூய்மைப்படுத்தி வாடிக்கையாளர்களை அனுமதித்து வருகின்றனர். அதே சமயம் அரசு அறிவித்துள்ள வாடிக்கையாளர்களை அனுமதிக்கும் பொருட்டு கிருமி நாசினிகள் பயன்படுத்துவது மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளை வழிநெறிமுறைகளின்படி வாடிக்கையாளர்களை அனுமதித்து வருகின்றனர். உதகையில் பிரதான, அதாவது மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை தவிர்த்து தனியாக உள்ள கடைகள் அனைத்தும் இன்று திறக்கப்பட்டுள்ளன. வியாபாரிகள் அனைவரும் இந்த வணிக நிறுவனங்கள் திறப்பதற்கு மும்முரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜல் ஐயாசாமி, விவரங்களுக்கு நன்றி.